தமிழ் சினிமாவுடைய முதல் சூப்பர் ஸ்டார் மாயவரம் கிருஷ்ணசாமி தியாகராஜ பாகவதர், அதாவது எம்கே தியாகராஜ பாகவதர், சுருக்கமா எம்கேடி. சின்ன வயசுலேயே நாடக நடிப்பிலையும் இசையிலையும் முறையான பயிற்சிகளை பெற்ற தியாகராஜ பாகவதர் நடிப்பில் 1926 திருச்சி பொன்மலையில பவளக்கொடி நாடகம் அரங்கிருச்சு. அதுல அர்ஜுனன் வேஷம் போட்டு நடிச்சாரு அவரு. அவர் கூட பவளக்கொடியா முதல்ல பெண் வேடத்துல டி.பி. ராமகிருஷ்ணன் நடிச்சாரு. கொஞ்ச நாள்ல எஸ்.டி. சுப்புலட்சுமி அந்த வேடத்தை ஏற்று நடிக்க வந்துட்டாரு. ஒரு கட்டத்தில் பாகவதர் எஸ்.டி. சுப்புலட்சுமி ஜோடி நாடக மேடைகளுடைய நட்சத்திர ஜோடியா பிரபலமாச்சு. பவளக்கொடி நாடகம் தமிழ்நாட்டில் மட்டுமில்லாம இலங்கையிலையும் மேடையேறுச்சு. நாடகமா பெரு வெற்றி பெற்ற பவளக்கொடிய திரைப்படமா எடுக்கக்கூடிய எண்ணம் ஏற்பட்டுச்சு. 1934 பவளக்கொடி படம் மூலமா பாகவதருடைய திரை பிரவேசம் நடந்துச்சு. அந்நாளைய பிரபல இயக்குனர் ராஜா சாண்டோ கிட்ட உதவி இயக்குனராக இருந்தவர் கே. சுப்பிரமணியம். இதுக்கப்புறம் ராம அழகப்ப செட்டியார் கூட இணைஞ்சு மீனாட்சி சினிடோன் அப்படிங்கிற திரைப்பட நிறுவனத்தை தொடங்கி அதன் மூலம் எடுக்கப்பட்ட முதல் படம் தான் பவளக்கொடி. பாபநாசம் சிவன் பாடல்களை எழுதி இசையமைச்சாரு. படத்துல மொத்தம் 55 பாடல்கள். அதுல 22 பாடல்களை தியாகராஜ பாகவதர் பாடினாரு. படம் 275 நாட்கள் ஓடி வெள்ளி விழா கண்டுச்சு. 1949 கோவை பட்சிராஜா பிலிம்ஸ் எஸ்.எம். ஸ்ரீராமலு நாயுடு இந்த பவளக்கொடி படத்தை 2வது முறையா எடுத்தாரு. அப்போதைய சந்திரலேகா புகழ் டி.ஆர். ராஜகுமாரிய இதுல பவளக்கொடியா நடிக்க வைக்க எண்ணினாரு. டி.ஆர். மகாலிங்கம் கிருஷ்ணனாவும் டி.இ. வரதன் அர்ஜுனனாவும் 2வது பவளக்கொடியில நடிச்சாங்க. டி.ஆர். மகாலிங்கம் நாயகன் அர்ஜுனனா நடிக்காததால அந்த படம் வெற்றி பெறல. பாகவதர் நடிச்சு அடுத்து வெளிவந்த படம் நவீன சாரங்கதரா. இதுலையும் பாகவதருக்கு இணை எஸ்.டி. சுப்புலட்சுமி தான். கே. சுப்பிரமணியம் இயக்கிய இந்த படத்துல மொத்தம் 41 பாடல்கள். பாடல்களை ஏற்று இசையமைச்சவர் பாபநாசம் சிவன். சிவபெருமான் கிருபை வேண்டும் உள்ளிட்ட சில பாடல்கள் பெரும் வரவேற்பு பெற்றது. இப்படி 2 படங்கள்ல நடிச்சிருந்த நிலையில சொந்தமா படம் எடுக்க எண்ணி 1936 தியாகராஜ டாக்கி பிலிம் கம்பெனி அப்படிங்கிற சினிமா கம்பெனியை தொடங்கிட்டாரு பாகவதர். அதன் மூலம் சம்பத்குமார் இயக்கத்துல சத்யசீலன் அப்படிங்கிற படம் தயாரிக்கப்பட்டுச்சு. அன்றைய வழக்கப்படி தந்தை சொல் மறவா தனையன் அப்படின்னு இன்னொரு பெயரும் இந்த படத்துக்கு தரப்பட்டிருந்துச்சு. தந்தை மகன் இரட்டை வேடங்கள்ல முதன் முதலா பாகவதர் நடிச்ச படம் இது. பம்பாயில இருந்த ஒரு ஸ்டுடியோவில் மொத்தம் 52,000 ரூபாய் செலவுல உருவாச்சு சத்யசீலன். அப்போதுதான் படங்கள்ல இடம்பெற தொடங்கிய சண்டை காட்சிகளை இந்த படத்திலையும் வச்சாங்க. அதனால பாகவதர் இந்த படத்துல சண்டை போட்டாரு. காலத்தை வென்ற இசை ஜாம்பவான் ஜி. ராமநாதன் இந்த படத்துல தான் அறிமுகமானாரு. எஸ். ராஜமாணிக்கம் கதை வசனம் எழுத சம்பத்குமார் இயக்கிய இந்த படத்துடைய படப்பிடிப்பு பம்பாய்க்கு பக்கத்துல நடந்துட்டு இருந்துச்சு. பாகவதருக்கு ஜோடியா நடிக்கக்கூடிய நடிகை தேவசேனா அன்னைக்கு படப்பிடிப்புக்கு வரல. அடுத்த நாள் தான் அவர் வந்தாரு. வெளிப்புறத்துல படப்பிடிப்பு அப்படின்னு அறிவிச்சாரு பாகவதர். அந்த பகுதி ஒரு மலைச்சாரல். சத்யசீலனை பிரிஞ்சு கதாநாயகி காடு மலையெல்லாம் சுற்றி திருவது மாதிரி ஒரு காட்சி. ஒத்திகை பார்க்க முடிவு செய்யப்பட்டுச்சு. அதன்படி நாயகி தேவசேனாவை காடு மலைகள்ல சில பல முறை அலைய விட்டாங்க. ஒத்திகையின் போதே தேவசேனா ரொம்பவே களைப்பா உணர்ந்தாங்க. டேக் மேல டேக் போச்சு. காட்சியான ஓகேவே ஆகல. தேவசேனா பரிதாபமா நின்னாங்க. பாகவதர் சிரிச்சாரு. அப்போதான் தெரிய வந்துச்சு கேமராவில் ஃபிலிமே இல்லை அப்படின்னு. முதல் நாள் சொல்லாமல் படப்பிடிப்புக்கு மட்டம் போட்ட நாயகிக்கு பாடம் புகட்ட தான் அந்த ஏற்பாடு அப்படின்னு தேவசேனாவுக்கு கடைசியில் தான் புரிஞ்சுது. அவர் தன்னுடைய தவறை உணர்ந்தாரு. சத்யசீலனில் நவீன சாரங்கதாவை போலவே அரசியல் நெடி இருந்துச்சு. அதனால தணிக்கையில் ஆங்காங்கே விட்டு விழுந்துச்சு. அதுக்கப்புறம் படத்தை பார்த்த பாகவதற்கு முழு திருப்தி வரல. திரைக்கதை வசனம் மற்றும் பாடல்கள்ல போதிய கவனம் செலுத்தாததை உணர்ந்தார் அவர். படத்துல கொஞ்சம் நகைச்சுவைக்காக காமெடி ட்ராக்கை இணைச்சா நல்லது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. ராஜா சண்டோவின் வசந்த சேனா படத்துடைய வெற்றியால கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் டி.ஏ. மதுரம் ஜோடிக்கு அப்போ திரையுலகில் புகழ் ஓங்கி இருந்தது. அதனால என்.எஸ்.கே. மதுரம் ஜோடிய தன்னுடைய படங்கள்லையும் பயன்படுத்துவது அப்படிங்கிற முடிவுக்கு வந்தார் பாகவதர். சத்யசீலன்ல தொடங்கிய பாகவதர் கலைவாணர் கூட்டணி இறுதி வரைக்கும் தொடர்ந்துச்சு. நகைச்சுவை காட்சிகளுடைய உள்ளடக்கத்துல பாகவதர் தலையிட மாட்டார். ஆன்மீகம் பேசும் பாகவதர் படத்திலையும் அதனை கேலி செய்யும்படியான பகுத்தறிவு பேசும் கலைவாணருடைய நகைச்சுவைய பாகவதர் அனுமதிச்சார். படத்துடைய வெற்றிக்கு அந்த நகைச்சுவை அவசியம் அப்படிங்கிற எண்ணமும் ஒரு காரணம். படம் பெரும் வெற்றியை பெறல அப்படின்னாலும் கையை கடிக்கல. பாகவதருடைய புகழ் இன்னும் சில உயரங்களை தொட்டது. அவருடைய அந்தஸ்து மேல் நோக்கி எழும்புச்சு. சத்யசீலன் படப்பிடிப்பின் போது ஒரு முறை கே. சுப்பிரமணியமும் பாகவதர் கூட பம்பாய்க்கு ரயிலில் பயணமானார். எதிரே அமர்ந்திருந்த ஒரு வடநாட்டு இளம் தம்பதியர் பாகவதரையே வியந்து பார்த்துக்கிட்டே வந்தாங்க. அந்த பெண் தன்னுடைய கணவன் கிட்ட கேலியா ஏதோ சொல்லி சிரிச்சாங்க. அதுக்கு அவனுடைய கணவன் அவளை ஏதோ சொல்லி அதட்டினான். தியாகராஜ பாகவதற்கோ உடன் வந்தவர்களுக்கோ ஒண்ணுமே புரியல.
அந்த தம்பதி கிட்ட என்ன அப்படின்னு ரொம்பவே வற்புறுத்தி கேட்டாங்க. எங்க ஊர்ல ஒரு பெண் கூட இவ்வளவு நகை அணிய மாட்டா, இவரோ மூக்குத்தியை தவிர ஒரு பெண்ணுடைய அத்தனை நகைகளையும் போட்டிருக்காரே அப்படிங்கிறது தான் தன்னுடைய மனைவி தன்கிட்ட வியந்து போய் சொன்னது அப்படின்னு அந்த கணவன் சொன்னான். பாகவதர் அந்த பெண்ணையே கொஞ்ச நேரம் இமைக்காம பார்த்தாரு. அவருடைய கண்கள் பனித்திருந்தன. சட்டென தான் அணிந்திருந்த கடுக்கனை கழற்ற தொடங்கினாரு. அடுத்து கழுத்தில் இருந்த சங்கிலிகள் மோதிரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னா கழட்டினாரு. கே சுப்பிரமணியத்திற்கு அதிர்ச்சி. யாரோ ஒரு பெண் சொல்லிட்டா அப்படின்னு எதுக்காக உணர்ச்சி வசப்படுறீங்க, நகைகளை போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னார் அவர். ஆனால் பாகவதர் அதற்கு செவி சாய்க்கவே இல்லை. அணிந்திருந்த அத்தனை நகைகளையும் கழற்றிட்டாரு. அதுக்கப்புறம் நிதானமாக சொன்னார், வெள்ளை புடவையும் நெற்றியில் பெரிய குங்கும பொட்டுமா இந்த பெண் எனக்கு சரஸ்வதி தேவி போலவே தோன்றுகிறார். அவள் சொன்ன வார்த்தைகளை இனி மீறவே மாட்டேன் அப்படின்னு சினிமாவை தவிர சாதாரண நேரங்களில் தன்னுடைய உடலில் நகைகளை தேவையில்லாமல் அப்பிக்கொள்ளக்கூடிய வழக்கத்தை அத்தோட விட்டு ஒழிஞ்சார் எம்கேடி.